அஸ்ஸலாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாகிரா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நெத்திலி மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி வதக்கி மசாலாலாம் அரைச்சி அதுக்கப்புறம் நான் குழம்பு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுக்குவோம். பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன், பூண்டு வதங்கட்டோம். பூண்டோட வந்து வெங்காயம் பெருசாக இதெல்லாம் வதக்கி தான் அரைக்க போகிறேன். அதனால் வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். ரெண்டு வெங்காயத்தையும் மிளகாவையும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கட்டும், பூண்டு வெங்காயமும் வதங்கட்டும். அடுத்தது தக்காளி ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வதங்கினவுடனே இதெல்லாம் அரைக்க போகிறதுனால நான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் இந்த மசாலாவுக்கு தேவையானது அளவுக்கு. அடுத்தது நான் துருவின தேங்காய் வந்து சேர்த்து அதையும் தேங்காயையும் நல்லா வதக்குறேன். தேங்காய் வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம குழம்புக்கு தேவையான மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் இதோட இப்போ ஆட் பண்ணோம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம தாளிக்கும் போது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் ஜீரகம், முழு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் எண்ணெயிலேயே. இது அதோடய பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சோன்னு தண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்து நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் மசாலா பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுக்குவோம் தாளிக்கிறதுக்கு. இதில் வெந்தயம் ஆட் பண்ணிக்குவோம். வெந்தயம் நல்லா பொரியிட்டோம். அதோட பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்குவோம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். பூண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்லைஸாக பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன். நான் அது வதக்கி அரைக்கும் போது மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம், 1 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தது எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வெங்காயம் பூண்டு வதங்கிருச்சு. அடுத்தது நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் மிளகாத்தூள் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ மீன் குழம்பு, புளி குழம்புக்கெலாம் மிளகாத்தூள் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்தால் தான் அதோடய கலர் நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை ஸ்லோ சிம்மில் வச்சு வதக்குவோம். இது வதங்கி இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை தேவையான அளவு, நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு புளி கரைச்சி புளி தண்ணியை எடுத்து வச்சதை ஊற்றிக்கிறேன். அதோட நான் இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கிட்டேன். இதோட உப்பு ஆட் பண்ணி நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, கொதிச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நான் வந்து நெத்திலி மீனை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நான் இப்போ மாங்காயும் ஸ்லைஸாக கட் பண்ணி, மாங்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீன் குழம்புனாவே மாங்காய் போட்டால் தான் அதோட டேஸ்ட்டே நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். மாங்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல காரஞ்சாரமான புளிப்பான மீன் குழம்பு இப்போ நம்மளுக்கு தயாராகிடுச்சு. மாங்காய் இப்போ மீன் போட்டதுக்கப்புறம் 1-2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது நெத்திலி மீனுங்கிறதுனால மீன் உடஞ்சிரும். இப்போ நம்ம லைட்டாக கொதிச்சா 2 கொதி வந்தால் போதும். இதோட இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடுவோம். நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.